எப்போதுமே தூங்கி வலையிறீங்களா? அப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி தான் சரி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தூக்கம் அப்படின்றது நம்ம வாழ்வில் இன்றியமையாத ஒன்று தான். உங்களோட நாளை நீங்கள் எப்படி தொடங்குறீங்க அப்படின்றது அதற்கு முந்தைய நாளோட உங்கள் இரவு தூக்கத்தின் நிலையை பொறுத்து தான் அமையுது. உங்களோட வாழ்க்கை சுறுசுறுப்பாகவும் பல வெற்றிகளை பெறவும் உங்களோட உடல் ஆரோக்கியம் முக்கியம். உடல் ஆரோக்கியமாக இருக்க தூக்கம் வந்து மிகவும் அவசியம். இரவு நேரங்களில் சரியாக தூக்கம் வரல அப்படின்னு பலர் சொல்கிறாங்க. பலர் நாள் முழுக்க எனக்கு தூக்கம் உணர்வாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பகல்ல நீங்க அடிக்கடி தூக்கம், சோம்பல், மந்தமான உணர்வை உணர்கிறீர்களா? முந்தைய இரவுல நீங்கள் சரியாக தூங்கவில்லை அப்படின்னா சோம்பல் எப்படின்றது வந்து வெளிப்படையான விளைவு தான். ஒரு நல்ல இரவு தூக்கத்திற்கு பிறகும் இது உங்களுக்கு நேர்ந்தா எதுவும் நிச்சயமா சரியில்லை. நாள் முழுவதுமே நீங்க சோர்வாகவும் தூக்கமாகவும் உணரக்கூடிய சில அடிப்படை சிக்கல்கள் இருக்கலாம். அதை விரைவில் சரி செய்யணும். நீங்க எப்போதுமே தூக்க உணர்வோட இருக்கிறீங்களா? ஆயுர்வேதத்துல இதற்கான காரணங்களும் தீர்வுகளும் இருக்கு. இந்த வீடியோல இதை பத்தி நம்ம பார்க்கலாம். பல பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை நீங்க எப்போது கவனம் செலுத்தவில்லை அப்படின்னா இந்த சோர்வு பல சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். அது என்ன அப்படின்னா தலைவலி, உடல் வலி, அப்புறம் இரவுல தூக்கம் இல்லாம, எதற்குமே ஆர்வம் இல்லாம, வேலை அப்படி இல்லைன்னா படிப்புகள்ல நாட்டமே இல்லாம, மன அழுத்தம் மற்றும் மனசோர்வு, தினசரி வேலைகளை சமாளிப்பதுல சிரமம், அஜீரணம், சலிப்பு. ஆயுர்வேதம் மற்றும் தூக்கம், நாள் முழுவதுமே உங்களுக்கு தூக்கம் வர பல காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள் உடல் மாற்றங்கள் அல்லது மன அழுத்தத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம். ஆனால் மிக முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான பகுதி அப்படின்னா இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் வந்து தங்களுக்குள்ளேயே மறைக்கப்படுது அப்படின்றது தான். நாள் முழுவதுமே உங்களுக்கு தூக்கம் மற்றும் மந்தமான உணர்வை ஏற்படுத்தும் காரணங்கள் என்னென்ன மற்றும் அவற்றை எவ்வாறு அகற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். முறையற்ற தூக்க அட்டவணை, பகலில் உங்களுக்கு தூக்கம் வரக்கூடிய மூல காரணங்களில் முறையற்ற தூக்கமும் ஒன்றாகும். குறைந்தது 6 முதல் 7 மணி நேரம் வரை இரவில் போதுமான தூக்கம் இருக்க பரிந்துரைக்கப்படுது. நீங்கள் தூங்குவதற்கு முன்னாடி 3 முதல் 4 மணி நேரத்திற்கு முன் காஃபினேட் பானங்களை தவிர்க்கிறது நல்லது. காஃபினேட் பானங்களை காலையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதும் அது உங்களை புத்துணர்ச்சியாகவும் புதியதாக உணர உதவக்கூடும். மன அழுத்தம், மன அழுத்தம், மனச்சோர்வு அல்லது கோபம் போன்ற காரணிகள் உங்களோட தூக்க பழக்கத்தில் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்துது. அவை உங்களை வந்து மந்தமாகவும் சோம்பலாகவும் ஆக்குது. இது தூக்கமில்லாத பகல் மற்றும் இரவுகளுக்கு வந்து வழிவகுக்குது. அவற்றிலிருந்து விடுபட முடிந்தவரை மன அழுத்தத்திலிருந்து விலகி இருக்க முயற்சி செய்யுங்க. நீங்கள் பாதிக்கப்பட்ட விஷயங்களின் நேர்மறையான பக்கத்தை பாருங்க. மனம் விட்டு பேசுங்க. உங்களோட உறவுகளில் அல்லது வேலையில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அவற்றை சரி செய்ய முயற்சி செய்யுங்க. உங்களால் அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாவிட்டால் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களோட மனம் விட்டு அது குறித்து பேசுங்க. அவர்களின் உதவியுடன் அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாங்க. நீங்கள் தொழில்முறை ஆலோசனைகளையும் தேர்வு செய்யலாம். இது உங்களோட உணர்ச்சி சிக்கல்களை சிறந்த முறையில் கையாள உதவும். அதிக உணவு உண்ணுதல், இரவில் அதிக உணவை சாப்பிட்டால் அவர்கள் நன்றாக தூங்க முடியும் என்று தவறான எண்ணம் பலருக்கு இருக்கு. இது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதே இல்லை. உங்களோட இரவு உணவை வந்து முடிஞ்சவரை குறைவாக வச்சுக்கோங்க. அதே போன்று துரித உணவுகளை இரவு நேரங்களில் தவிர்க்கிறது தான் நல்லது. சரியான வழிகாட்டுதலுக்காக நீங்கள் ஒரு உணவியல் நிபுணரை கூட அணுகி வந்து நீங்கள் ஆலோசனை பெறலாம். உடலின் எதிர்மறை சக்தி, சிலர் இயற்கையாகவே சோம்பல் உணர்வோடு தூங்கிக் கொண்டும் அல்லது மந்தமாகவும் இருப்பாங்க. அப்படி இருப்பவர்கள் பெரும்பாலானோர் எதிர்மறையாக சிந்திப்பாங்க. அவர்கள் உடலும் எதிர்மறை விளைவுகளையே கொண்டிருக்கும். வாழ்க்கையையும் அவர்களின் எதிர்காலத்தையும் பற்றியும் நேர்மறையான கண்ணோட்டத்தையே அவர்கள் வந்து கொண்டிருக்க மாட்டாங்க. அத்தகைய நபர்கள் யோகா, உடற்பயிற்சி, பிரார்த்தனை மற்றும் அவர்களின் வாழ்க்கையில் நேர்மறையை கொண்டு வரக்கூடிய பிற எல்லா வழிகளையும் சேர்க்க வேண்டும். சில மறைக்கப்பட்ட நோய்கள், நீரிழிவு போன்ற சில நோய்கள் இருக்குது. அவை உங்களோட உடலை பலவீனமாக்கி நாள் முழுவதுமே உங்களுக்கு தூக்கத்தை ஏற்படுத்தும். சரியான பரிசோதனை மற்றும் சிகிச்சைக்காக அவ்வப்போது சுகாதார சோதனைகளை வந்து மேற்கொள்வது தான் நல்லது. உடல் வகை, மனித உடலை 3 வகைகளாக பிரிக்கிறாங்க. அது என்னன்னா வாதம், பித்தம் மற்றும் கபம். இது சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. மக்கள் அனைவருமே பொதுவாக இந்த 3 பிரிவுகளுக்கு தான் இருக்க முடியும். மற்ற உடல் வகைகளை இந்த காட்டிலும் கபம் உடல் வந்து வகை இருக்கிறவங்களுக்கு அதிக தூக்கம் வந்து தேவைப்படுது. எனவே நீங்கள் அந்த வகைக்குள்ள இருந்தா இரவில் உங்கள் தூக்கத்தின் காலத்தை அதிகரிப்பதை கவனிங்க. இதனால் நீங்கள் பகல்ல புதியதாக உணரலாம். பகல்ல புதியதாகவும் சுறுசுறுப்பாகவும் உணரவும் இரவு நன்றாக தூங்கவும் உதவும் சில உதவி குறிப்புகளை வந்து நம்ம பார்க்கலாம். செரிமானத்தை ஊக்குவிக்கும் உணவு, பகலில் உங்களுக்கு மிகவும் தூக்கம் வந்தால் இடையில ஒரு குறுகிய தூக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் நினைவில் வச்சுக்கோங்க, அதிக தூக்கமும் ஆரோக்கியத்திற்கு நல்லது இல்லை. அஜீர்ணம் உங்களுக்கு தூக்கத்தையும் சோம்பலையும் ஏற்படுத்தும். இந்த சூழ்நிலையை தவிர்க்க செரிமானத்தை ஊக்குவிக்கும் இஞ்சி மற்றும் மிளகு போன்ற பல இயற்கை பொருட்களை உங்கள் உணவில் சேர்க்கணும். நீங்கள் பால் இல்லாமல் இஞ்சி தேநீர் கூட நீங்கள் சாப்பிடலாம். உடற்பயிற்சி செய்யுங்க.
ஒர்க் அவுட்டோட பற்றாக்குறை, சோம்பல் மற்றும் பல தொடர்புடைய நோய்களையும் ஏற்படுத்தக்கூடும். ஒரு எளிய பயிற்சியை தவறாமல் செய்தால் உங்களோட உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் நல்ல ஆக்சிஜன் செல்லும். இதனால் நீங்கள் புதியதாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருப்பீங்க. பிராணயாமா போன்ற சில சுவாச பயிற்சிகளையும் வந்து செய்யுங்க. மேலும் யோகா பயிற்சியும் செய்யுங்க. இது உங்களை ஆற்றல் மிக்கதாக மாற்றும். மேலும் உங்களோட உடலில் உள்ள ஆற்றலை சிறந்த முறையில் பயன்படுத்த உதவும். அறையை பிரகாசமாக வச்சுக்கோங்க. புதிய காற்று நுழைய அனுமதிக்க உங்களோட அறை வந்து காற்றோட்டமாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இது தானாகவே ஆற்றல் மிக்க அதிர்வுகளை தருது. மேலும் உங்களோட அறையை வந்து பிரகாசமாக வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு இருண்ட அறையில் நீண்ட காலம் தங்கியிருப்பது மெல்டோனின் சுரப்பிக்கு வழிவகுக்குது. இதன் விளைவாக உங்களுக்கு தூக்கம் வரும். முறையற்ற உட்கார்ந்த தோரணை உங்களுக்கு தூக்கத்தையும் சோம்பலையும் தருது. நேரான மற்றும் எச்சரிக்கையான தோரணையை பராமரிக்கணும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும்.